நடக்கும் பக்தி பயணம். நட்டாற்றீஸ்வரர் திருக்கோயில் பற்றி விளக்கும் சிறப்பு செய்தி. பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு எப்படி செல்வோம்? பாத யாத்திரையாகவோ பேருந்துகளிலோ அல்லது வாகனங்களிலோ சென்று வருவதுண்டு. பரிசலில் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? ஈரோடு அருகே சுழித்துக் கொண்டு ஓடும் காவிரியை கிழித்தபடி பரிசலில் சென்றால் ஆற்றின் நடுவே காத்திருக்கிறது அதிசயம். தமிழ் முனிவர் அகத்தியரின் ஆன்மா உறைவதாக கருதப்படும் நட்டாற்றீஸ்வரர் கோயிலின் சிறப்பை விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. ஆரவாரமின்றி அமைதியாக ஓடும் காவிரி, உற்சாகத்துடன் பரிசலில் பயணிக்கும் பக்தர்கள், குடகில் உற்பத்தியாகி கர்நாடகத்தை வளமைப்படுத்தி தமிழகத்தின் பூம்புகாரில் கடலில் கலப்பதற்குள் 760 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது காவிரி. மேட்டூரை கடந்து பவானி, ஈரோடு என அகண்ட காவிரியாக இரு கரை தொட்டு ஓடும் அந்த நதியின் மையப்புள்ளியில் சரியாக 380 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நட்டாற்றீஸ்வரர் ஆலயம். காவிரி உற்பத்தியாகின்ற குடகு என்ற இடத்திலிருந்து காவிரி கடலிலே கலக்கின்ற காவிரி பூம்பட்டினம் என்கின்ற இடம் வரை கிட்டத்தட்ட 760 கிலோமீட்டர். இது 380 கிலோமீட்டரில் நடுவிலே காவிரியினுடைய நீளவாக்கிலும் இது நடுவிலே அமைந்திருக்கின்றது. காவிரியின் இருபுறங்களிலும் தண்ணீர் ஓடுகின்றது. ஆகவே நட்டாற்றீஸ்வரன் சொல்லி என்று புகழப்படுகின்ற தலமாக இது அமைந்திருக்கின்றது. சிவபெருமானின் திருமண கோலத்தை காண அனைவரும் கைலாயத்தில் திரண்டதால் வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ, அதை சரிசெய்ய ஈசனால் அனுப்பி வைக்கப்பட்ட அகத்திய முனிவர் ஈரோடு கரூர் சாலையில் உள்ள காங்கேயம்பாளையம் என்ற கிராமத்தில் வாதாபி பிளவ அரக்கர்களை சம்ஹாரம் செய்கிறார். அதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க மணலால் லிங்கம் அமைத்து அகத்தியர் வழிபட்டவரே நட்டாற்றீஸ்வரர் என்று விவரிக்கிறது ஆலயத்தின் தல புராணம். பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியவுடன் லிங்கத்தை கலைக்க முற்படுகின்றார். அந்த நேரத்தில் இறைவனார், உன்னுடைய தோஷத்தை மட்டும் நீக்குவதற்காக நான் இங்கு எழுந்தருளவில்லை, இனி என்னை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக இங்கே நாம் அமர்ந்துள்ளோம். பிரம்மஹத்தி தோஷங்கள் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்களும் நீங்க காசி ராமேஸ்வரம் தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காவிரியின் நடுவே குடிகொண்டுள்ள நட்டாற்றீஸ்வரரை வணங்கினாலே போதும் என்கின்றனர் பலன் அடைந்தோர். அகத்தியரின் ஆன்மா உலவும் இந்த ஆலயத்தை பற்றி நினைத்தாலே அத்தனை தோஷங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடுமாம். இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து ராமாயண காலத்துக்கு முந்தைய காலகட்டத்து கோயில்ங்கிறதுனால வடநாட்டுக்காரர்கள் வந்து தரிசிப்பாங்க. அகத்தியருக்கு தன்னை 2 அரக்கர்களை அழிச்ச தோஷத்தை, பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதா இங்க வந்துதான் நிவர்த்தி பண்ணி இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் போச்சு. அதனால ராமேஸ்வரம் தான் போய் பிரம்மகத்தி தோஷம் போகணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்தா கூட இந்த சிவனை வணங்கி இந்த அகத்தியரை வணங்கினாவே பிரம்மகத்தி தோஷம் போகும். என்னதான் காவிரியில் வெள்ளம் வந்தாலும் 1000 பழமை வாய்ந்த இந்த நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்திற்கு துளி கூட சேதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாராம் அங்கு அருள் பாலிக்கும் காவிரி கண்ட விநாயகர். இந்த கோயிலின் தல விருட்சமான ஆத்தி மரம் 6000 பழமை வாய்ந்தது என்று சிலாகிக்கின்றனர் பக்தர்கள். ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குங்க. அதன் போல இங்க இந்த நட்டாத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த ஆத்தி மரம் வந்து ஸ்தல விருட்சமா இருக்குது. ஆக்சுவலா இந்த 6000 முற்பட்டது இந்த ஆத்தி மரம். ஏன்னா நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்கு இது உட்படுத்தப்பட்ட போது அது வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. மிக சிறப்பு வாய்ந்தது. இது அகத்தியரோட பாடல்களையும் இந்த ஆத்தி மரத்தை சிறப்ப வந்து கூறியிருக்கிறாரு. திருப்பதியில் லட்டு, பழனியில் பஞ்சாமிரதம் என்றால் இங்கு கம்பங்கூழ். கொளுத்தும் கோடையின் வெம்மையை தணிப்பது போல மனதின் வெம்மையை தணிக்கும் ஆற்றல் படைத்தது இந்த கூழ் என சிலிர்ப்புடன் கூறுகின்றனர் பக்தர்கள். சுழித்துக் கொண்டு ஓடும் காவிரியில் பரிசலில் பயணித்து இறைவனை வழிபடுவது சுகானுபவம் என்று உருகுகின்றனர் ஆலயத்திற்கு வருபவர்கள். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு சமயத்துல வரும்போது ஆறு நிறைய தண்ணி போகும். அப்ப பரிசல்ல வர்றது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா நாங்க நினைக்கிறோம். அதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகவே ஆடி மாசம் நாங்க வந்து அடிக்கடி வர்றது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது முன்னோர் வாக்கு.
தங்களது துயரங்களை இறக்கி வைக்கும் சுமை தாங்கிகளாகவே தெய்வங்களை கருதுகின்றனர் மக்கள். சுமை தாங்கிகள் ஒருபோதும் சுமைகளுக்காக வருந்துவதில்லை. சன் செய்திகளுக்காக ரமேஷ் மற்றும் ரகோத்தமன்.